சுவையின் தன்மையை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு பக்கம் அறுசுவை நாட்டம் கொள்கிறேன், ஒரு சமயத்தில் பட்டு போட்டுக் கொள்கின்றாய், எந்த சுவையான உணவு சாப்பிட முடியவில்லை, தடுமாறுகிறேன். ஒரு பக்கம் காமிய விகாரம், ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் பிரச்சனைகள். என்ன பாவம் செய்தேன், ஏன் என்னை வாட்டுகிறாய், ஏன் வாட்டுகிறாய்? உண்மையான கடவுளா நீ, கருணை இருக்கா உனக்கு? என்ன இதை கொண்டு விடுனா? பயப்படாதே மகனே, வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி, பயப்படாதே, இப்படிதான் இருக்கும். ஐயே மெத்த கடினம், கடினமான ஒன்றுதான், இருந்தாலும் பயப்படாதே, சாவு வருமே. இதை பயந்துட்டேன், இது இதுக்கு சோர்வு அடைந்தால் சாவு உனக்கு வந்துடுமே, சாவு வெல்ல முடியுமா? சாகாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அது வெல்லுவதற்கு வேறு வழி இல்லை மகனே, சோர்வு அடையாதே. நாங்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கோம், நாங்களும் அல்லல் பட்டிருக்கிறோம். நீ அதை கவலைப்பட, இந்த அல்லல் படுவதனாலே பிறவி துன்பம் தீரும் அல்லவா? பிறவி துன்பத்தை கடக்க வேண்டும் அல்லவா? எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தின்னு அல்லலை நீக்கி அருள் பிரிஞ்சுனார். எல்லை இல்லாத பிறவியை கடக்க வேண்டும் அல்லவா? பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவனை சேர்றார். எல்லை பிறவி பெருங்கடல் நீந்துவர், படகுல போக முடியாது, கப்பலில் போக முடியாது. எல்லை எல்லையில் பிறப்பினும் இருங்கடல், இருங்கடல் பெருங்கடல், எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தியின் நல்லலை நீக்கி அருள் பெருஞ்சோதினார். அங்கே பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துதல், நீச்சடிச்சு தான் போகணும் பிறவி பெருங்கடல்னார். ஏ கடல்னா ஒரு நாலு மைல் அஞ்சு மைல் இல்லை, அது போகணும் கிட்டத்தட்ட நூற்று கணக்காக ஆயிரக்கணக்கான மைல்கள் நீந்த நீச்சம் அடிச்சே போகணும். அது வார்த்தை, பெரிய வார்த்தை. பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவனடி சேரா, இறைவனுடைய சேராதவன் நீந்த மாட்டான், இறைவனை சேர்ந்தவன் நீஞ்சுவான் என்ற அர்த்தம். அது ஒரே சொல்ல ரெண்டு வார்த்தை இருக்கும். இறைவனடி சேர, பெருவை பெருவை பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராத. அப்போ நீந்துகின்றவன் திருவடி சேர்ந்தான், நீந்த அதெல்லாம் போயிட்டான் அர்த்தம். அவன் சோர்வடைவான், வைராக்கியம் இருக்காது. நான் வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி, கோடாயத்தால் கொடிவினை களைந்தேன், ஏன் இப்படி என் வாட்ட கொள்கிறேன், நான் என்ன பாவம் செய்தேன், இது இப்படிதான் இருக்குமா? ஞானிகள் எல்லாம் இப்படி தான் அல்லல் போட்டிருப்பார்களோ? ராமலிங்க சாமி சொன்னாரே, நோவாமல் நோமனை போல் நோற்றவரும், என்றும் சாவாவரனை போல் சார்ந்தவரும், தேவா நின் பேரூரில் என் போல் பெற்றவரும், எவ்வுலகில் யாருலர் சட்டரன். நோவாமல் நோமனை போல் நோற்றவரும், ராமலிங்க சாமியில் நோவாமல் துன்பம் இல்லாமல் தவம் செஞ்சாரே, ஏன் எனக்கு அது வாய்ப்பு தரக்கூடாதா? ஈராடு ஈராடு நான் ஈராடு பட்ட துன்பம் இரும்பும் குறுகும் பாரு, எல்லாம் கஷ்டப்பட்டுதான் இருக்கணும். எல்லாரையும் இந்த தேகத்தை வந்து நெய்யணும், இந்த தேகத்தை வந்து அப்படியே போட்டு பொசுக்கணும், சாகடிக்கணும், அனல் ஏறி 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 கணில. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.